நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் இங்க இருந்து நான் கூப்பிடுறேன் பா. சொல்லு மச்சான். மை டியர் விஷ்ணு, ப்ளீஸ் கம். விஷ்ணு, நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பெண் அமையும்பா, கவலைப்பட வேண்டாம். நன்றி. எந்த மாதிரி பெண் எதிர்பார்க்கறீங்க? கல்யாணமாகாத பொண்ணா? ஆமா, ஃபர்ஸ்ட் கல்யாணமாகாத பொண்ணா இருக்கும். நல்ல ஒரு அடக்குடக்கமான ஒரு பெண். எனக்கு தெரிஞ்சு போன வாரம் இங்க கண்ணம்மாப்பேட்டையில அடக்கமான ஒரு பெண் இருக்கா? அவ்வளவு அடக்கமான பெண், பணிவான ஒரு பெண், பணிவான ஒரு பெண். பாலாஜி சொல்லுங்க, விஷ்ணுவோட பிரதர் நீங்க, உங்க தம்பிக்கு எந்த மாதிரி வரன் அமையணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவன் வந்துட்டு அதிகமா பேச மாட்டான். அதே மாதிரி வர பொண்ணு பேசாம அவன் சொல்றத கேட்டுட்டு இருந்தா போறோம். அப்படி என்னெல்லாம் உங்க அண்ணன் தம்பி சொல்லுவார்? நிறைய விஷயங்களை சொல்லுவான். அதாவது அவனை பத்தி அவனை பேச சொல்லுவான். ஓ, லைட்டா இல்லை, நல்ல பையன் அப்படின்னா பாருங்க. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். இல்லை, நீங்க அமிச்ச அப்ளிகேஷன்ல நாங்க பாக்குறப்ப ஒண்ணு தெரிஞ்சது. என்ன? அதாவது வெளிநாடுகள்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பெண் தேவை அப்படின்னு போட்டிருந்தார். ஆக்சுவலா இவரோட ப்ரொஃபைல் எங்களுக்கு வந்தது. அந்த ப்ரொஃபைல் பத்தி நம்ம எல்இடில பாத்திரலாமா ப்ளீஸ்? ஏதாவது ஈவெண்ட் எனக்கு பண்ணிடுறீங்களா? 1/5/1986 பிறந்திருக்கீங்க. இது பொய்னு எனக்கு தெரியும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். 28, உயரம் 6 அடி, சென்னை, பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிருக்கேன். வெரி குட். படித்த பெண் தேவைன்னு போட்டிருக்கீங்க. அந்த பெண்ணும் அதே மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லையா? நீங்க பெண் தேவை மூணு விஷயம் சொல்லுங்க. நல்ல பொண்ணா இருக்கணும். சரி, கேட்டுக்கோங்க. நல்ல பொண்ணா இருக்கணும், நல்ல படிச்ச பொண்ணா இருக்கணும். என் பேச்ச கேட்டு நடக்கணும். இந்த மூன்று தகுதிகளுடைய பெண் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காது விஷ்ணு. ஏன்? அப்ப எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் விஷ்ணு. நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். தரகர் சார், வெரி குட். பக்கம் பாலாஜி அவரோட கிட்னியை கொடுத்தாது உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இப்படி சொல்லி தான் ஆல்ரெடி ரெண்டு கிட்னி வாங்கிட்டு போயிருக்காங்க. மகேஷ்ஜி, இப்போ பொண்ணு பார்க்க சொல்லி நம்ம தாமோதர சார்கிட்ட கேட்டாக்கா ஃபஸ்ட்டு வார்த்தையை என்ன சொல்லுவார்னா, சார் பொண்ணு எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கிட்ட போனால் மனமாக இருக்கணும். சார் பொண்ணு கலர் எப்படி சார்? நல்ல பொறிவரவலாக இருக்கணும், முக்கியமாக கெட்டு போகாததாக இருக்கணும். இல்லை, உண்மையிலே விஷ்ணு வந்து எவ்வளோ கலாச்சாரமே அதை வந்து ஸ்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஆள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னொன்று, ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு மிகப்பெரிய இடம் மக்கள் மனசில் பிடிச்ச ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் வந்து விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பையன், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பையன். விஷ் ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு. அடுத்த வருஷம் விஜய் ஸ்டார்ஸில் ஜோடியாக தான் பார்க்கணும். நே, ஃபர்ஸ்ட் நான் படம் வேறு வேறு ஜோடி, ஒரே ஜோடி பெர்மனெண்ட்டாக. ஓகே, ரைட், தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு, காட் பிளஸ் யூ. தேங்க்ஸ். உங்கள் இடத்துக்கு போகலாம். விஷ்ணு போறப்ப பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போச்சே, அது யாருக்காக தெரியுமா? யாருக்காக? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவளே பொண்ணு அவளுக்காக இல்ல, அவ குடும்பத்துக்காகடா. ஆமாண்டா. ஓகே, ரைட். அடுத்துதான் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் யாரு அப்படிங்கறத நம்ம எலிஜிபிள் பார்ப்போம். இவங்கதான் பிரியங்கா. ஓகேவா, இவங்க ப்ரொஃபைல் தான் அது. 28/4/1992 பிறந்திருக்கு. வயசு 22, உயரம் 5'5.7. ஆமா, 5.7. செருப்பு போடும் போதா? செருப்பு இல்லாம. ஓகே. அதுக்கப்புறம் வந்து சென்னை இருக்கிறது, பிஎஸ்சி விஸ்காம் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். எம்பிஎம்பி படிச்சிருக்கு பாவம். அப்புறம் எனி டீசன்ட் ஜாப் இருக்கிற ஒரு மணமகனை எதிர்பார்க்கறாங்க. வாங்க வாங்க பிரியங்கா, எந்த மாதிரியான பையன் உங்களுக்கு தேவை? ஜாலியா இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். அப்ப நீங்க ஒரு லூஸ் தான் கல்யாணம் பண்ணீங்க. சரி பிரியங்கா, எவ்வளவு சம்பாதிக்கணும் உங்க கணவன் எதிர்பார்க்கறீங்க?
நீ மூணு வேளை சோறு சாப்பிடுற அளவுக்கு சம்பாதிச்சா போதும். அப்ப பிச்சைக்காரன் கூட மூணு வேளை சோறு சம்பாதிப்பான். ஆக்சுவலா நாமெல்லாம் கூட ஒரு ஒரு வெரைட்டி தான் சம்பாதிப்போம். பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா 9 10 வெரைட்டி சம்பாதிப்பான். இவங்கறலாம் ஒரு 10 தடவை போவோம். மினிமம் ஒரு 50000 ரூபாய் சம்பாதிக்கணும். 50000 ரூபாய் சம்பாதிக்கிறது உனக்கு வந்து காஜல்கே பேருண்டா? இல்ல நான் கைமாட்டு நாஸ்தாக்கல என்ன பண்ணுவ? only 199 ரூபீஸ் என் காஜல். ரைட். சரி. எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு? ஆ சொல்லு. உனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? எனக்கு வந்து ஐடி பேஸ்டு பர்சனா வேணும். இல்ல இல்ல வாணா. இல்ல மீடியால இருந்து வேணும். ஐடி இல்ல சினிமால இருந்து வேணும். ஏன் ஐடி வாணா? ஐடி வாணா. ஏன்? டாக்ஸ் கட்டணும்ல. ஏன் வேண்டாம்ங்கறீங்க பிரியங்கா? அது வெரி போரிங். ஏ ஒழுங்கான கரெக்டான ரீசன் சொல்லுமா? அதான் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் போரிங்கா இருப்பாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு எனக்கு தெரியாது, என்ன பொறுத்த வரைக்கும் ஐடில வேலை செய்யறவங்க எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் தன தனதான பேசிட்டே இருப்பேன். அவங்க காலையில 9 ல இருந்து 6 மணிக்கு வேலை செஞ்சுட்டு வந்து படுத்துங்குவாங்க. நீ இப்படி பேசுவனதான் பாவம். அப்படி ஒரு மாப்பிள்ளை தேடுறேன். இல்ல இல்ல இல்ல, இவளுக்கு எப்படின்னா இவ வளவளன்னு பேசுவா, நான் அவன் மட்டும் கலகலன்னு சிரிக்கணும். பிரியங்கா, உங்க மனசு போல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு மாப்பிள அமையட்டுமா? கண்டிப்பா வந்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களை கட்டிக்கு போற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். ஹாப்பியா இருப்பான், அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஏன்னா நீ வந்து நீ எல்லாருக்கும் மாக்காப்பாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், உங்களோட ஷோ பண்றவங்களா இருக்கட்டும், உங்களோட பழகிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே குழப்பம், இவ உண்மையிலேயே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாளா அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு விட தெரியணும். அதுக்கு அந்த பகவான் வந்து உன்னை காப்பாத்தும். யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட மாட்டேன்டா விட கிடைச்சிடும் கிடைச்சிடும். தயவு செஞ்சு உன் கல்யாண இன்விடேஷன் வரப்ப என்கிட்ட பாலாஜிட்ட மாக்காப்பாட்டை மட்டும் கொடு. உன் புருஷனை கட்டி பிடிச்சி 2 மணி நேரம் அழுதுறணும் நாங்க. அதுக்கப்புறம் நாங்க மனமேட ஏத்தி விடுறோம். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட்மா. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இருமா. Thank you.